ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ட்ரக் சிமுலேட்டர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த ட்ரக் சிமுலேட்டர், ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரோட அந்த கீஸ்லாம் எப்படி பார்த்துருது அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஒரு கேம் ப்ளே வீடியோ கூட போடுவேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே இந்த இதை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். அம்மா இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் அப்பா சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து த்ராட்டில் அதெல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அந்த த்ராட்டில், அந்த பிரேக், ரிவர்ஸ், அம்மா வந்து அதெல்லாம் அம்மா வந்து போட்டிருக்கேன், தெரியல, ஸ்டியரிங், லெஃப்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து மூவ்லாம் பண்ணலாம். அம்மாவாக இருக்கவங்க எவ்வளோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி பண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி மாற்றுறது அது எல்லாமே இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் ரைட் கிளிக் பண்ணால் அந்த மாதிரி ஹைலைட் ஆகும், ஹைலைட் ஆகிக்கலாம். அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஹைலைட் ஆகும். அந்த இடத்துல ஜீன் மாற்றிட்டேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு பட்டன் அழுத்தினா அதுவாக மாறிடும். அப்புறமா வந்து வைப்பர்ஸ் ஆன், எண்ணெய் கொடுத்துடலாம். அப்புறமா க்ரோசர் கண்ட்ரோல், வைப்பர்ஸ் பேக்கெலாம் இருக்குது, அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து எண்ணெய் கொடுக்கறது சி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக வந்தோடனே எப்படி வண்டியை மூவ் பண்ணுறதே தெரியாது. அதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன கீ வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த கீயை வந்து ரைட் கிளிக் அந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணி அந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரைமரி செகண்டரின்னு இருக்குது, உங்களுக்கு வந்து ரெண்டு கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து நான் வந்து அப் பட்டனோ எஸ் பட்டனோ யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ்னால் வந்து நான் டபிள்யூ அண்டு டவுன் பட்டன் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹட் கண்ட்ரோல்ஸில் F7 இருக்கும், அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் யூ மாற்றி ஆகணும். யூவில் வேறு ஏதாவது கீ மாற்றி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு டோர் சர்வீஸ் வந்து வேலை செய்யும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டம், எனக்கு வேலையே செய்யலை. அந்த எல்லா இடத்துலையும் நான் வந்து ஏதாவது மாற்றினேன். அதோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோன்னா எப்படா இது, என்னடா ட்ரக்குக்கு வந்துருச்சு எடுக்க கூட முடியலையே அப்படின்னு செம்ம கொடுப்பாகும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கம்ஃபர்டான கீஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ட்ரக் வந்துருச்சுன்னா அந்த F7 இடத்துல என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை அழுத்திட்டு என்டர் கொடுத்தா உங்களுக்கு போயிடும். நான் வந்து அதை அந்த கிளிப்பையும் அந்த ஆட் பண்ணுறேன் கூட. ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்ட பிறகு எல்லாம் இது இங்கே நிறைய இருக்கும், உங்களுக்கு என்னென்ன எல்லா செட்டிங்ஸும் இருக்குது. சில எல்லாம் ஸ்லாஷேன்னு போட்டுருக்கோம், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நீங்கள் கூட க்ளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அது உங்களுக்கு உள்ளே போயிட்டு நான் காட்டுறேன் அது எப்படி வந்து டோர் சர்வீஸ் வந்து நம்ம ஆன் பண்ணுறது. நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு யூ அந்த இடத்துல F7 இந்த இடத்துல வந்து ஹட் கண்ட்ரோல்ஸில் ஆப்ஷன்ஸ் ஹட் கண்ட்ரோல் அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஹட் கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து F7 இருக்கும், அந்த இடத்துல வந்து நீங்கள் பேக்ஸ் அந்த இடத்துல வந்து யூ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு யூ கொடுத்துக்கோங்க. யூ எல்லாம் வேறு தான் கொடுத்துருக்கோங்க. யூ வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கப்புறமா இந்த போய் இந்த விளையாடி பாருங்கள். நீங்கள் வந்து எதாவது ஒன்று உங்களால் நகர்த்தவே முடியல, திக்கிங் நகர்த்தவே முடியல, ஏன் போய் டக்கு மாட்டிச்சு வேறெல்லாம் மாட்டிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து யூ அம்மா என்டர் கொடுத்துட்டு அம்மா இதுக்குள்ள ஒன்று பண்ணணும். அது பண்ணிங்கன்னா வந்துடும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்கோம், ஸ்க்ரீன் கூட இதில் மாற்றலாம், அதில் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஸ்க்ரீன் வந்தாச்சு. இப்போ வந்து டபுள்யூ கொடுத்து டபுள்யூ தான் நம்ம அப்போ தான் நம்ம ப்ராடக்ட் வச்சுருக்கோம். இப்போ கொடுத்துட்டு இப்போ போய் எங்கேயா முட்டிக்கலாம், நமக்கு முட்டிக்கோ இப்போ முட்டியாச்சு. இப்போ வந்து நம்மளால் நகர கூட முடியாது. இப்போ வந்து நான் பின்னாடி வந்துடுறேன். பின்னாடி வந்துட்டு இப்போ வந்து நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ண இதுவும் இல்லை, ஆனால் இன்ஜின் ஆஃப் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து டேமேஜஸ் நிறைய ஆகும். அதனால இதை வந்து நம்ம சர்வீஸ் கூட பண்ணிக்கலாம், பின்னாடி ட்ரக்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம். அதில் ஃபுல் கேம் ப்ளே வீடியோ மட்டும் வந்துருக்கு. இப்போ யூ ப்ரெஸ் பண்ணோடனே இதோ இந்த மாதிரி காட்டும், உங்களுக்கு எடுத்துக்கலாம். அம்மா என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே அந்த மாதிரி காட்டும், அந்த மாதிரி காட்டணுன்னே எஸ் கொடுத்துருமா, எஸ் கொடுத்துட்டா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். யூ என்டர் கொடுத்துட்டா டாப் ஃபார் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த மாதிரி லோட் ஆகும், இந்த மாதிரி லோட் ஆன பிறகு வந்து வந்து சர்வீஸ் சென்டர்லேயே போய் எடுத்து போய் முடிக்கும். நான் காட்டுறேன், கொஞ்சம் லோட் ஆகுது, கொஞ்சம் வந்தாச்சு. இப்போ வந்து சர்வீஸ் சென்டருக்கே வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்டர் கொடுத்துக்கலாம், என்டர் கொடுத்தா நீங்கள் வந்து சர்வீஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெளியே இது வந்தாச்சு, உங்களுக்கு எந்த பக்கத்தில் வந்து சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கோ அந்த இடத்துல போய் உங்களுக்கு இருக்கும், பக்கத்தில் எந்த இடத்துல சர்வீஸ் சென்டர் இருக்கோ. இப்போ நீங்கள் இந்த என்டர் கொடுத்துட்டு சர்வீஸ் கூட பண்ணிக்கலாம், அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அந்த ஆப்ஷன்ஸில் தான் போய் நம்ம எல்லாமே மாற்றணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி இப்போ நம்ம ஐயோ தப்பான பட்டன் கிளிக் பண்ணிட்டேன். ஒரு கீஸ் ஃபார் பட்டன்ஸ், கீஸ் ஆர் பட்டன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கேமராஸ்லாம் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
வந்தாச்சு. இப்போ வந்து இதுக்குள்ள கேமரா இருக்கு, என்ன கேமரா கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும், ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தா அதுல வந்து நிறைய கேமரா, எல்லா கேமராவும் போட்டுருவோம், ரூஃப் கேமரா அது எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன கீ வேணுமோ அது போட்டுக்கோங்க. அந்த கீ அமைச்சுனா உங்களுக்கு அந்த அந்த இடத்துல கேமரா ஆகும். வந்து எப்படி மாற்றிருக்கேன் அந்த மாதிரி, நான் அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அம்மா வந்து இந்த வாக் ரைட் அப்படின்னு போட்டிருக்கு, அந்த இடத்துல நீங்கள் வந்து வாக் பண்ணுறதுக்கு கீஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாற்றிக்கலாம், அதர்ஸில் வந்து ஆக்டிவேட், அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, தூங்குறதுக்கு, அதுக்கு எல்லாமே எனக்கு கீ தேவை. அதெல்லாம் நான் கேம் ப்ளே வீடியோவில் போடுவேன், நாளைக்கு இல்லை நாளைக்கு வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அம்மா நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன், அதை பார்த்து உங்களுக்கு இன்னும் கிளியராக போகும். அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து பெல் 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 பட்டனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ஓகே பை பை, சி யூ.